வாட்ஸ்அப் வந்து யூஸ் ஆகலைன்றதை நானும் செக் பண்ணேன். எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் 9:30 மணிக்கு இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பட் எனக்கு வந்து காலையிலே வந்து இந்த இஷ்யூ இருந்தது. லைக் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் அண்ட் ட்விட்டர் வந்து ரீசெண்ட் இஷ்யூ வந்து நீங்கள் எல்லாருமே வந்து செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்தது. பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து நான் மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து டெலிவரி ஆகலை. ஒரு அதாவது ரீசெண்ட் அதாவது அந்த நெட் ஆஃப் பண்ணும்போது என்ன ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ன்ற ஒரு சிம்பிள் இருந்தது. வாட் ஐ தாட், நான் வந்து என்னோட நெட் வந்து இஷ்யூ அப்படின்ற மாதிரி நினச்சி விட்டுட்டேன். பட் இப்போ நான் லைவ் கரண்டாக ஐபிஎல் லைவ் போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு சில விஷயம் வந்து தெரிய வந்தது. இது வந்து இந்த இஷ்யூ இப்போ மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரமாக வந்து இந்த இருந்திருக்குது. லைக் எப்போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000s of users வந்து மண்டேவே வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்ட்டுன்னு மண்டே இன்னைக்கான மண்டே வந்து ரிவ்யூ இது பண்ணிட்டுருக்கு இப்போ பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா யூஸிங், அதாவது ட்விட்டர் அந்த மாதிரின்றது நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணியிருக்காங்க. லைக் என்னென்னா, இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லி 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 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா downdecker.com அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு சில விஷயத்த வந்து இஷ்யூவை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. என்ன வந்து மேஜர் வந்து இது ஒன்றா இருக்குது அப்படின்றத ஒரு இந்த downdecker.com வந்து ட்ராக் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, large number of people வந்து டெஃபினட்டாக நம்மளோட ஆக்சஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆக்சஸ் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால தான் இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி. ஆல்சோ என்னன்னா, 20,000+ people வந்து ஒரு சில ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா, எனக்கு வந்து ஒரு எரர் வருது என்ன, அதாவது 5xx அதாவது ஒரு சில வந்து சர்வர் எரர் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இது வந்து வாட்ஸ்அப் அண்ட் அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர் அவேர் ஆஃப் சம் பீப்புள் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது எக்ஸ்பீரியன்சிங் இந்த நியூ இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அதை நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் சரி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன எக்ஸாக்டான இஷ்யூன்றது இன்னும் யாருமே வந்து சொல்லவே இல்லை. ஸோ இதுதான் வந்து ரீசெண்ட் அப்டேட் ஆன் நம்மளோட இது வாட்ஸ்அப் அண்ட் ட்விட்டர் அந்த டவுனில், சார் வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து டவுனில் இருக்கிறதுக்கான கரண்ட் ரீசெண்டான அப்டேட் இது தான். ஸோ இதுதான் வந்து இந்த ரீசெண்ட் அப்டேட்டு. ஸோ இதை மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து ப்ராப்பராக வந்து இது பண்ணி நெட்டு ஆஃப் பண்ணி பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம வந்து இஷ்யூவாக இருக்குது, அவ்வளோதான் மேட்டர். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை, அதுதான் இஷ்யூ. ஸோ சர்வர் சைம் டைம் டவுன் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வரலை. ஸோ லெட்ஸ் கோ டு ஆர் Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking.